கருத்துக்கு பிரியமானவர்களே இந்த நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே வேதத்தில் ஒரு பகுதியை நான் தியானித்து கொண்டு இருக்கும்போது நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடத்தை உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன் யோசிப்பின் வாழ்க்கை வரலாறு தியானித்து கொண்டிருந்தேன் அப்போ பாருங்கள் யோசிப்பு எப்படிப்பட்டவராக இருந்தார் சிறையிருப்பில் இருக்கும் பொழுது யோசிப்பு யோசிப்புக்கு ஒரு வழி கிடைக்குதுங்க அந்த பானை பாத்திர காரண குறித்த சொப்பனத்திற்கு அர்த்தத்தை யோசிப்பு சொல்லுறார் அப்போ உடனே பார்த்திங்கன்னா அதேபடி அதன்படியே அந்த யோசிப்பு கொடுத்த அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தின்படியே பானபாத்திரக்காரன் விடுதலை ஆகிறான் இடத்துல வேலைக்காக போவதை நம் மறுபடி இடத்துல உயர்த்தப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த விடுதலை ஆகி போகும்பொழுது யோசிப்பு அந்த பானபாத்திரக்காரன் இடத்துல பேசுகிறார் இந்த மாதிரி நீ என்ன நினச்சிக்கோ நான் இந்த இடத்துல வந்தது நான் எந்த தீமையும் செய்து நான் வரலை இந்த இடத்துல நான் வந்து நான் உண்மை உள்ளவன் நான் விடுதலையாக விரும்புகிறேன் எனக்கு உதவி செய் அப்படின்னு சொல்லி உதவி கேட்பதை நம்ம பார்க்குறோம் ஆனால் பாருங்களேன் அவர் யோசிப்பு எதிர்பார்த்து கொண்டிருந்தார் இந்த இந்த விடுதலை நமக்கு வரும் கண்டிப்பாக பான பாத்திரக்காரன் உதவி செய்வான் என்னென்னா அவனுக்கு சிறைச்சாலையில் அவனுடைய சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லியிருக்கேன் அதன்படி இது நடந்துச்சு அதனால நிச்சயமாக எனக்கும் பானபாத்திரக்காரன் உதவி செய்வான் என்று எதிர்பார்ப்போடு காத்திருக்க நேரத்தில் யோசிப்புக்கு ஏமாற்றம் தாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த அந்த பானபாத்திரக்காரன் யோசிப்பை மறந்து போனான் என்று வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது நீங்கள் ஆதி ஆகும் நாற்பதாம் அதிகாரத்தில் யோசிப்பை குறித்து தேவன் அவனுக்காய் வைத்திருந்த வழிகள் துறக்கப்பட்டது பாருங்களேன் பார் பாரவோனே மாற்றத நம்ம பார்க்குறோம் பா யோசேப்புக்கு விடுதலைக்காக பார்வோனுக்கு சொப்பனத்தை தேவன் தருகிறார் அந்த சொப்பனத்திற்கு அர்த்தத்தை யோசேப்பு சொல்லக்கூடிய சூழ்நிலையை தேவன் ஏற்படுத்துகிறார் பாருங்க தன்னக்க யோசேப்புக்காக பார்வோனுக்கு சொப்பனத்தை தேவன் சொல்கிறார் யோசேப்பு எதிர்பார்த்த வழி இல்லை பாத்தீங்களா ஆண்டவராகிய தேவன் அவனுக்கு திறந்த விடுதலை ஆண்டவராகிய தேவன் யோசேப்புக்கு திறந்த வாசல் வழி எப்படினா யோசேப்பு எதிர்பார்த்த ஒரு வழி இல்லைங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் அதைவிட மேன்மையான வழியை யோசிப்புக்காக வைத்திருந்தா பாருங்க பார்வோனுக்கே சொப்பனத்தை காட்டி யோசேப்புக்கு வழியை துறக்கிறார் வேதவசனமும் நமக்கு தெளிவாய் காண்பிக்கிறது பிரியமானவர்களே ஏசாயா ஐம்பத்தி ஐந்து எட்டு சொல்லுகிறது என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல என்று கத்த சொல்லுகிறார் நம்ம செலவில் இப்படி தான் யோசிக்கிறோம் நம்ம ஒரு வழியை போடுகிறோம் நம்ம ஒரு திட்டத்தை போட்டுட்டு என் நினைவு என்னுடைய நினைவுபடி தான் இந்த வழி இருக்கும் இந்த விடுதலை இருக்கும் இந்த ஆசிர்வாதம் இருக்கும் என் வழி நான் யோசிக்கிற அந்த வழியின்படி தான் எனக்கு அற்புதம் நடக்கும் அதிசயம் நடக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் சிலர் நினைப்பாங்க எப்படின்னா நான் எதிர்பார்க்கிற இந்த மனிதனை கொண்டு தேவன் எனக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார் இந்த மனிதனை கொண்டு என் வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்துவார் என்னை ஆசீர்வதிப்பார் என்னை விடுவிப்பார் அப்படின்னு சொல்லி நாம எதிர்பார்த்து ஏமாந்து போனவர்கள் எத்தனையோ பேர் பிரியமானவர்களே ஆண்டவர் சொல்லுகிறார் என் நினைவு வேற என் வழி வேற உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற நினைவுகள் வேற என்று தேவன் சொல்லுகிறார் பிரியமானவர்களே செலவல இந்த காலத்தில் தேவன் என்னை உயர்த்த என்று நம்ம ஒரு தப்பு கணக்கு போடுவோம் இந்த பிசினஸ் மூலமா என்ன தேவன் உயர்த்துவார் இந்த சூழ்நிலை மூலமா தேவன் என்னை உயர்த்துவார் இந்த காலம் தான் அப்படின்னு ஒரு கணக்கு நம்ம போட்டு நம் ஆசீர்வாதத்திற்கோ விடுதலைக்கோ நாம் எந்த ஒரு நல்ல காரியங்களுக்கோ நாம் காத்திருக்கிறோம் பிரியமானவர்களே சில சூழ்நிலைகளை நாம் ஏமாற்றம் அடைந்து போகிறோம் யார் அதிசயங்களை காண முடியும் யார் அற்புதங்களை தேவரிடத்திலிருந்து கண்டுபிடிக்க முடியும் தேவனால் யார் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டுடைய வழிக்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள் அவருடைய சிந்தைக்கு ஏற்றார் போல் நம்முடைய சிந்தையை அமைத்துக் கொள்ளுகிறவர்கள் அப்படி நாம் முழுமையா காலத்தை கணக்கிட்டு நம்முடைய எதிர்காலத்தை நாம் குறிக்காதபடி ஆண்டவரை மாத்திரம் சார்ந்து நாம் வாழ வேண்டும் எப்படி நாம் தேவனை சார்ந்து வாழ முடியும் எந்த சூழ்நிலையும் நம்பாதபடி மனிதனையும் எதிர்பார்க்காதபடி நான் போன்ற திட்டத்தையும் யோசிக்காதபடி எப்படி நான் குருட்டு ஆண்டவரை நம்பி வாழ முடியும் நீங்க கேட்குறீங்களா அதற்கும் ஆண்டவர் பதில் தருகிறார் பிரியமானவர்களே இருபத்தி ஒன்பது பதினொன்னு சொல்லுகிறது நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் எந்த விடுதலை எதிர்பார்க்குறீங்களோ அதை தேவன் தருவாரா எந்த ஆசிர்வாதத்தை தேவன் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ அதை தேவன் நிச்சயமாய் தருவாரா நீங்கள் எந்த சமாதானத்தை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ அதை தேவன் தர இருக்கிறார் நான் உங்கள் மேலே வச்சிருக்க நினைவெல்லாம் பெஸ்ட்டு தான் நான் உங்கள் மேலே வச்சிருக்க நினைவெல்லாம் மேன்மையானது அப்படின்னு சொல்கிற யோசிப்பு சாதாரண ஒரு பால

நினைச்சு வச்சிருப்பாரு நான் அவருடைய பிள்ளை அவர் என்ன குறித்து பெஸ்ட்டா தான் எனக்கு தருவார் என்னை மேன்மையாக தான் வைப்பாரு அப்படின்ற விசுவாசமே போதுங்க இந்த வசனம் அதை தான் சொல்லுகிறது நீங்கள் எதிர்பார்த்து இருக்கிற முடிவு அது எதுவாயிருக்கட்டும் நான் உனக்கு கொடுக்கும்படி உன் பேரில் நான் நினைத்து அந்த நினைவுகள் அந்த நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன் நிச்சயமாய் நான் உனக்கு செய்வேன் அன்று ஆண்டவர் சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல அவைகள் தீமைகள் அல்ல அவைகள் சமாதான் மாணவைகள் நான் உன்னை ஆசிர்வதிக்கும்போது சமாதானம் நான் உயர்த்தும் போது சமாதானம் நான் உன்னை மேன்மைப்படுத்தும் போது சமாதானம் நான் உன்னை விடுதலையாக்கும் போது அதில் மகிழ்ச்சி சமாதானத்தை நான் நிச்சயமாய் கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார் இதுக்கு தேவை ஒன்னே ஒன்னே என்னென்னா அவரை முழுமையாய் நம்புகிறதுங்க சூழ்நிலையோ காலத்தையோ மனிதர்களையோ நம்பி எதிர்பார்த்து அல்ல நூற்றுக்கு நூறு அப்படியே ப்ளைண்டாக ஆண்டவரை நம்புகிறது அப்போதான் நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை வரும் யோசேப்பே தேவன் உயர்த்த எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய நினைவை வைத்திருந்தார் யோசிப்பின் நினைவு எவ்வளவு வாழ்க்கையில் விடுதலை யோசிப்பு எதிர்பார்த்தார் ஆனால் தேவன் நினைவுகள் யோசிப்பின் வாழ்க்கையில் வைத்து யோசிப்பை உயர்த்தின ஆண்டவர் நீங்களும் ஆண்டவரை முழுமையாய் நம்புங்கள் உங்களை அவர் உயர்த்த விடுதலையாக்க ஆசீர்வதிக்க அவர் நல்ல நினைவுகள் உடையவராயிருக்கிறார்